சென்னையில் உள்ள சென்னையில் இந்த அரசு சரியாக நடவடிக்கை கொரோனா தடுப்பு நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இப்போது கடலூர் மாவட்டம் ஸ்கிரீன்ஷோ என்ற அடிப்படையில் செல்கின்ற நேரத்தில் இவ்விதம் மீண்டும் வருஷம் வருகின்ற அளவுக்கு வருவதென்றால் சென்னையிலே கோயம்பேடு பகுதியில் சரியாக தடுப்பு பணிகளை சென்னை நகரம் மாநில அரசு சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்கு உதாரணம் கோயம்பேடு. கோயம்பேட்டிலிருந்து சென்னைக்கு இங்கே கடலூர் மாவட்டத்தில் நேற்று தினம் வந்தவர்கள் 2 பேர் அங்கேயே பாசிட்டிவாக கண்டுபிடித்து அவர்கள் எப்படி அந்த நிர்வாகம் சென்னை மாநகரம் நிர்வாகம் எப்படி அவர்களை இங்கே கிராமத்துக்கு செல்ல விட்டார்கள் தெரியவில்லை. இதிலிருந்து அலட்சியமாக ஒரு கண்தடுப்பு நாடகத்தை இந்த அரசு நடத்தியது தவிர இங்கே தீவிரமாக ஆய்வு பணிகள் தடுப்பு பணிகள் டெஸ்ட்டுகள் ஆய்வுகள் செய்யாத காரணத்தால் இப்போது நோய்கள் பழகி பெருகி பல மல்டிபிளாக பரவி இதன் மீண்டும் கிராம பக்கம் அவர்கள் பயந்து கொண்டு சென்னைக்கு வெளியேறுகின்ற பொழுது இங்கே பகுதியிலே கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி பகுதி முத்தாசலம் பகுதி இந்த பகுதியில் அதிகமான கோயம்பேடு பகுதியில் அங்கே வேலை செய்கின்றார்கள் கடை நடத்துகின்றார்கள் வியாபாரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் படையினர் இங்கே இம்மாவட்டத்தில் குறைந்தபோது அதிகமாக நோயாளிகள் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது ஆய்வகத்தை திறந்திருந்தால் அவரவர்கள் கண்டுபிடித்திருந்தால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். ஆக சென்னை மாநகரம் ஒரு நாடகத்தை நடத்தி தவிர சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன் அடிப்படையில் தான் இப்போ கடலூர் மீண்டும் பழைய நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக சென்னை கோயம்பேடு பகுதியில் தான்